ஹாய், ஹலோ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு பெரிய பார்சல் ஆர்டர் போட்டிருந்தோம். அந்த பார்சல் வந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவன்த் ஹெவன் பிராண்ட்லேருந்து சோஃபா கம் பெட். அதாவது இதை நம்ம சோஃபாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே திருப்பி போட்டு பெட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த சோஃபாவை பிரித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது மேலே இருக்கிறத பிரித்தோன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார நாலு பில்லோ வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே இருக்கிற இந்த சாக்கை பிரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இந்த சோஃபாவை கவர் போட்டு நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த கவர் டேமேஜ் பண்ணது வந்து அவங்க இல்லை, நாங்கள் மேலே கொண்டு வரும்போது டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு வழியாக சோஃபாவை பிரித்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டை வச்சுருந்தாங்க. அதில் செவன்த் ஹெவன் அப்படிங்கிற அவங்க பிராண்ட் இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா, அந்த சோஃபாக்குள்ளே என்னென்ன ஸ்பாஞ்சு, என்னென்ன ஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே இருக்க அந்த கவரையும் வந்து நான் பிரித்து எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நீட்டாக அப்படியே பெட்டாக இருக்குது, பிளைனாக. இதை அப்படியே மேலே இருக்கிறது தூக்கி திருப்பி இப்படி வச்சா போதும், அவ்வளோதான், சோஃபாவாக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பெருசாக வெயிட்டு சுத்தமாக இல்லை, இங்கே பாருங்கள், அவ்வளோதான், ஈஸியாக தள்ளி நம்ம அந்த இடத்துல வச்சுக்கலாம். உட்காரத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பின்னாடி சாயறதுக்கு, கை போடுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம அந்த மாதிரியும் நம்ம உட்காந்துக்கலாம், அப்படியே திரும்பி இந்த மாதிரியும் நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். நம்ம உட்காந்து ஃபோன் நோண்டும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா, நம்ம ஒன்று சொல்லியிருந்தேன்ல, நாலு பில்லோ கொடுத்துருந்தாங்கன்னு, அந்த நாலு பில்லோ இதுதாங்க. திரும்பவும் அப்படியே நம்ம திருப்பி போட்டால் திரும்பவும் நமக்கு ஃப்ளாட்டாக பெட்டாக நமக்கு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ரொம்பவே கம்ஃபர்டபுளாக படுத்துக்கலாம். இதில் ரெண்டு பேர் இந்த பெட்டில் வந்து தாராளமாக நம்ம படுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் படுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துமே, ஸ்பேஸ் எனக்கு பக்கத்தில் நிறையவே இருக்குது. அதனால் ரெண்டு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த சோஃபாவில் படுத்துக்கலாம். இந்த சோஃபா கம் பெட் இதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபீஸ். நான் வாங்கினது 4-சீட்டர் சோஃபா. ஆனால் நீங்கள் இன்னும் கம்மியாக 3-சீட்டர் சோஃபாவும் வாங்கிக்கலாம் வேணும்னா, அது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாகும். நான் வாங்கினது 4-சீட்டர் சோஃபா. இது வந்து பார்த்தீங்கன்னா, சோஃபாவாக இருக்கும் போது நாலு பேர் இதில் உட்காரலாம். ஆனால் நல்லா ஜாலியாக கம்ஃபர்டபுளாக உட்காரணுன்னா மூணு பேர் உட்காரலாம் இதில். இதை பெட்டாக மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக இந்த பெட்டில் வந்து தூங்கலாம். நான் இந்த சோஃபா கம் பெட்டை 10,000 ரூபீஸ்க்கு, அதுவும் இஎம்ஐயாக நான் வந்து வாங்கினேன். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 980 ரூபீஸ் மந்த்லி கட்டினா போதும். ஸோ மந்த்லி எனக்கு பே பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி சோஃபா கம் பெட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம கிறிஸ்தியாஸ் வியூ சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.